ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரெண்டு மேட்ச் விளாட போறோம். சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் ஒன்று, சோலோ மேட்ச் ஒன்று. இந்த மேட்ச் வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்ச். பக்கத்தில் சொல்றாயா என்ன கண்றாது இந்த கண்ணை சொல்லலாமா? அதுவும் ஹெல்த் கண்ணை வச்சு. இந்த கண்ணை சொல்ல டேமேஜ் கூட விடாது. இந்த கண்ணை வச்சு நம்மள சொல்ல பார்க்கலாம். ஓடிட்டான், தப்பிச்சு விட்டேன். அந்த பயர் அப்படியே ஓடி போயிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கை பண்ண நம்மகிட்ட மாணவர் வந்து முடிச்சலாம், ஃபுல்லாக காலி பண்ணலாம். காலி பண்ணி வச்சு டீம் எங்கே இருக்கான்? இவன் டீம் தான் நம்மளை வந்து ஹெல்த் கணக்கு சுட்டான். வரான் இங்கே தான் நான் பார்த்துட்டேன். ஹெல்த் கணக்கு நம்மளை போட்டுதானே வந்தான். நம்மளை பார்த்தேனே தப்பிச்சு விட்டேன். என்ன பார்த்தேனே தப்பிச்சு இங்கே தான் இருக்கான். இவன் வந்து முடிச்சலாம். ஹெல்த் கணக்கு வச்சு என்ன போட்டு தான் வந்தாலே கொஞ்சம் இறம் முடிச்சிடறவன. இன்னும் ஒரு ரெண்டு புலட் அவ்வளோ காலி பண்ணலாம். அவ்வளோ இவன் வந்து காலி பண்ணி வச்சு நம்ம வந்து ரெண்டு பேரை போட்டு தெளிச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தந்த வாங்கிட்ட மாட்டான். தம்பி தெரிவிக்கிற மாதிரி எப்படி வந்து மூணாவது ஆள் மூணாவதுலையும் போடுது. ஆல்ரெடி அவன் செம்மடி வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நான் முடிஞ்சளவுக்கு லூட் அடிச்சு எனிமிகளை தேடாமல் எங்கே ஒரு பைப்பில் ஓடிட்டு வந்து முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணி வச்சு அது நாலு பேரை காலி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்துடுறா. ஒவ்வொரு இடமா போய் இனிமே எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கு. இவனையும் காலி பண்ணி வச்சு ஜம்ப் பண்ணி மேலே ஜம்ப் பண்ணுறது அதுக்குள்ள முடிச்சு ஃபுல்லாக காலி பண்ணலாம். ஏன்னா ரிவே பண்ணி விட்டுற போறாங்கட்டே இன்னும் காலியாகலையா? அவன் காலியாகி நமக்கு வந்து கில்லு வந்துச்சு. ஒரு அசாசின் மண்டே அசாசின் மண்டே அவன் வந்து காலி பண்ணிடலாமா? எங்கெல்லாம் தப்பிக்க முடியாது. முடிச்சு நம்ம வந்து ஆறு பேரை காலி பண்ணி வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிவே பண்ணி விட்டு போறான். வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா இருக்கானுங்க? கண்டிப்பாக ரிவே பண்ணி விட்டுருவானுங்க. நம்ம தான் வந்து மாட்டிக்கிறோம். இவனுக்கு மட்டும் கரெக்டாக ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு இடத்துல ஒருத்தனா இருக்கும். இப்போ வந்து பெருசான ஸ்குவாட் எங்கேயுமே பார்க்க முடியல. ஏன்னா எல்லாருமே தனித்தனியே போயிடறானுங்க. ஏன்னா ஒருத்தங்க என்ன ஒருத்தன் ரிவே பண்ணி விட்டுறானுங்க. இப்போலாம் ஸ்குவாடை ஃபுல்லாக பார்க்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒருத்தர் முடிச்சிடலாம். காலி பண்ணிடலாமா? அவ்வளோதான் காலி பண்ணி வச்சு அங்கே எவனோ டவுன் ஒருத்தன் சுட்டுருந்தா அதுக்குள்ள இவனை நம்ம முடிச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஓடிடலாம். ஒரு இவன் டீம் டவுனாக இருப்போம், அந்த அசாசின் டீம் டீவனாக இருப்போம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா டவுனில் இருந்த இனிமே வந்து காலி பண்ணிட்டேன். லூட்டு பெருசாக ஒன்று வச்சல, ஒரு லூட்டு கூட வச்சல. இதெல்லாம் நல்லா லூட்டு ஒரே ஒரு இன்னிலர் வச்சு இன்னிலர் மட்டும் எடுத்துக்கலாம். இன்னில் அது ஒன்று தானே நல்லா வச்சிருக்கேன். டே சுராயா எவனோ ஒருத்தர் நம்மளை காலி பண்ண பார்க்குறான். இழுத்த கொஞ்சம் குறைச்சிட்டான். நேராக வேறு விட்டுருந்தமா தலையில் இப்படி தான் காலி ஒன்று முடிச்சலாம். என்ன எண்ணெயை போடுது அங்கே ஒரு சுறான். ரெண்டு பேரா மொத்தம் ரெண்டு பேர் கணக்கு போல இருக்கு. இப்போ தான் நான் மூணு பேரை பார்க்குறேன். ஒரு அந்த அசாசின் டீம் இருப்பாங்களோ இருக்கிற வாய்ப்பு இருக்கு. டே கொஞ்ச நேரம் அங்கே ஒருத்தன் சுறானா மொத்தம் மூணு பேர் இருக்கானுங்க. மேலே நம்மளை காலி பண்ண பார்க்குறேன். என்னையே காலி பண்ண ரிவே பண்ணி விட்டானா? குளோவில் போட்டு ரிவே பண்ணி விட்டான். நம்ம தான் தேவையில்லாம வந்து ஜோனில் மாட்டிக்கலாம். இவனுங்க கரெக்டாக ஜோனுக்கு போயிடுவானுங்க. ஏன்னா இவனுக்கு ஜோன் உள்ளே இருக்கானுங்க. வெளியே வந்தாலே சுடுவானுங்க. நம்ம கையில் வந்து குளோவில் கூட இல்லை. என் கையில் குளோவில் கூட இல்லடா. ரிவே பண்ணலாம்ல டி சுட்றானே லைட்டாக நான் வந்தால் கூட சுடுறான். அங்கே ஒருத்தன் நமக்கு ஏம் வச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனுங்க வந்து தப்பிச்சு விட்டானுங்க. நான் வந்து தப்பிச்சு விட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன். நமக்கு வந்து பைக் எடுத்துச்சு. பைக் எடுத்து ஜோனுக்கு போயிடலாம். நம்மகிட்ட வந்து மெடிக்கிட் பெருசாக இல்லை, ஒரே ஒரு மெடிக்கிட் தான் இருக்குது. அந்த ஒரு மெடிக்கிட்டை வச்சு நம்மளே சர்வ் பண்ணி போயாகணும். போயிட வேண்டியதான் ஜோன் உள்ள போயாச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து கிளாக் டவர் வந்துட்டேன். கிளாக் டவர் நிறைய இனிமே இருந்தானுங்க. நம்ம வந்து எட்டு பேர் கில் பண்ணணும். ரெண்டு பேர் கில் பண்ணால் போதும் நமக்கு பத்து கிலோ வந்துடும். ஒரு இருபது கிலோ தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் இருக்கீங்களா? மேலே எவ்வளோ இருக்கான்? சுற்ற சத்தம் மட்டும் கேட்குது. மேலே சுடுறாயா? இங்கே தான் சுடுறான். இங்கடா இருக்கு. மேலே டாப்பில் இருக்கா போல இருக்கு. டாப்பில் உட்காந்து சிலிப்பர் சில மண்டையா அவனை போட்டு தள்ளுறான்டா. மேலே தான் இருக்கான். இருங்க ஏன் வச்சு வேற எவனோ ஒருத்தன் காலி பண்ணான். கீழே இனிமே இருக்கானா? டே என்ன போட்டு தள்ளுறா? இன்னும் கொஞ்சம் நம்மளா காலி பண்ணிருப்போம். நம்ம வீட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா என்ன போட்டு தள்ளுறதே வருவீங்களா? கையில் இந்த இனிமேல் காலி நம்ம கிட்ட போய் மெடிக்கிட்டு ஹீல் பண்ணுறதுக்கு மெடிக்கிட் விடும் இல்லை. இனிமே இங்கே ஒருத்தர் வரான். டீம் தான் என்ன சுட்டா முடிச்சலாம் காலி பண்ணிடலாம். இன்னொருத்தர் இருக்கானா? மேலே நம்மளை தோத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ காலி பண்ணவும் முடியாது. இவங்ககிட்ட தான் நிறைய மெடிக்கிட்டு இருக்கும். ஆனால் சுற்றி வந்து நம்மளை போட்டு தள்ளுறவனே வரேன் வரையா? இன்னொரு மேடமா? மேடம் வேறு புதுசாக ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நம்ம லூட் அடிச்சலாம். லூட் பாக்ஸ் மட்டும் இன்னொருத்தவன் வந்து முடிச்சலாம். ஏன்டா ஏன் லூட் எடுக்க வரேன்? நான் கஷ்டப்பட்டு கில் பண்ணேன்டா. டேமேஜ் கொடுத்தாச்சு. குளுவாலாம் போகிறேன். டே சாவுடா செம டேமேஜ்ரா. இப்போ நம்ம முடிச்சலாம். ஆல்ரெடி செம டேமேஜ் கொடுத்தாச்சு. டே ஒரு புள்ளட்ரா அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. இப்போ எனக்கு நிறைய மெடிக்கிட் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மெடிக்கிட் வச்சிருக்கீங்களா? இந்த லூட் பாக்ஸில் ஒன்றும் பேசாக லைவ் வச்சிருக்கானா? ஹெல்மெட் வச்சிருக்கான், நிறைய வச்சிருக்கான். மெடிக்கிட் எக்கச்சக்கமாக இருக்குது. தேங்க் வச்சல குட்டி நமக்கு குளுவால் கொடுத்துறான், மெடிக்கிட் கொடுத்துறான், எக்கச்சக்கமான பொருள் கொடுத்துறான். ஆனால் இப்போ நம்மளால் எல்லா லூட்டையுமே எடுக்க முடியாது. எவ்வளோ ஒருத்தன் வர சத்தம் கேட்குது. நான் முடிஞ்சளவுக்கு லூட் அவ்வளோ தான் எடுத்து வச்சு வரையா? ஸ்கைல எல்லாம் போடுறேன். டே என்ன விட்டுருங்கடா. மூணு பேரா? எத்தனை பேரா? மொத்தம் மூணு பேரா? எனக்கு தெரிஞ்சு அங்கே ஓடினாங்களே நம்மளை சுட்டலாம். அவன் தான் நினைக்கிறேன். இவனுங்க ஊரா முடிக்கிறேன். அவங்க எல்லாரையும் முடிக்கிறேன்டா. வாடா முடிஞ்சால் வந்து பாருங்கள். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தாச்சு. வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டிட்டு இருக்கான். ஒருத்தனை காலி பண்ணிச்சு நம்ம குளோவில் போடுக்கலாம். குளோவில் உள்ள ஒருத்தன் வந்து என்ன போட்டு தள்ளுறாரு. டே கொஞ்சம் நேரம் இறாடி தம்பி தம்பி போட்டு தள்ளுறா. கஷ்டப்பட்டு வந்துருக்கேன்டா. ஏன்னா வந்து முடிச்சலாம். ரெண்டு பேரை காலி பண்ணியாச்சு. மொத்தம் நாலு பேர் இருக்கானுங்க. நாலு பேரும் இருங்க நம்ம ஜோனுக்கு போயிடலாமா? டே வழியே ஊறா. என்ன எப்படி பண்ணுற? லைட்டாக ஸ்டக் வேற ஆகுது. இந்த குளோ நான் மெடிக்கிட்ட தொட்டேன். அதனால் ஒர்க் ஆகலை. நம்மளை போட்டு தள்ளுறானுங்க. நீங்கள் என்ன போட்டு தள்ளலாம்? இப்போ கண்டிப்பாக நல்லா ஜோனில் போக முடியாது. நாலு பேர் இருக்கானுங்க. நாலு பேர் ஜோன் உள்ளே சாப்பிட்ற என்னையடா போட்டு தள்ளுறீங்க? நீங்கள் கடைசி வரைக்கும் ஜோனில் போக முடியாது. எப்படி ஜோன் போட்டுருக்கானுங்க? கண்டிப்பாக போக மாட்டானுங்க. ஒருத்தனா காலியாக வரான். ஒருத்தன் காலி, இன்னும் ஒருத்தன் காலியாகிடும். ரெண்டு பேர் காலியிட்டானுங்க. நீங்களா ஜோனை கடைசி வரைக்கும் போகவே முடியாது. ரிவே பண்ணால் போக முடிஞ்சிருமா? ஒருத்தன் காலி, இவனும் காலியாகிடும். அவன் காலியாயிட்டான், இவனும் காலியாயிடும். இன்னும் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். சீக்கிரம் காலியாக வேணும். என்ன போட்டு தள்ளீங்களா காலி? என்ன ஜோனில் வராமல் லந்து கொடுத்தீங்களடா? நீங்கள் கடைசியில் ஜோனுக்கு போக கண்டிப்பாக போக முடியாது. நாலு பேர் செத்துட்டானுங்க. இப்போ தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மேட்ச் வந்து சோலோ மேட்ச். நான் வந்து சோலோ மேட்ச் வந்துட்டேன். இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக பூயா வாங்குறோம். போன மேட்ச் பூயா முடியும் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை ஜோனில் மாட்ட வச்சிருக்கோம். நம்ம வந்து ஜோனில் மாட்ட வச்சிட்டோம். மேலே எவனோ இருக்கிற மாதிரி காட்டுது. யூஏவியில் டாப்பில் எவனோ இருக்க முடியும். டாப்பில் ஒருத்தர் இருக்கா பார்த்துறேன்டா. ஏன்னா டாப்பில் ஏறியடா உட்காந்துருக்க ஸ்லீப்பர் செல் மண்டையா? நம்ம டேமேஜ் கொடுத்தலாம். இருபத்தாறு டேமேஜா? பதினெட்டு பத்தொம்பது டேமேஜா? தப்புச்சிட்டாயா? இப்போ இவனால் கீழே குதிக்க முடியாது. கீழே குதிச்சா காலி ஆகிடும். இவன் வந்து ஆடம், அப்புறம் வந்து ஊக்காங்க. இந்தமாரி பவர் வச்சுருந்தானா கண்டிப்பாக செத்துருவான். கேக் ஏற்ற அளவுக்கு இந்தமாதிரி வச்சுருந்தானா பொழிச்சுப்பானா. ஹெல்த்தை போட்டு கீழே குச்சிடா. மேலே தான் இருக்கான். ஆனால் தப்புச்சிடா. உனக்கு லக்கு இருடா. இன்றைக்கி உனக்கு லக்கு இருக்குது. தப்புச்சிட நான் வந்து எட்டில் வச்சு தான் முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு இனிமே வந்து முடிச்சலாம். ஆனால் ஃபோன் வந்து இந்த இடத்துல லேக் ஆயிடுச்சு. அப்படி நிற்கிறான் என்ன இடத்துல டக்கு டக்குன்னு நிற்கிறான். ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் நின்று நின்று போயிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி நடக்குது? ஏன்னா வந்து லூட் அடிச்சு நம்ம வந்து ஸ்டேட்டை இனிமையில் போட்டுதல ஆரம்பிச்சலாம். அதுக்கப்புறம் அந்த கிளாக்ல வந்துடுறேன். கிளாக்ல ஒரு இனிமே செம டேமேஜ் ஆகிடா கருப்பு சட்டை உனக்கு டேமேஜ் கொடுத்துறேன். ஒரு க்ளூ வாள் கரெக்டாக போட்டுச்சு. நம்ம இன்னும் மூணு க்ளூ வாளுக்கு நம்மகிட்ட வேற ஒன்று இனிமே இருக்கானா டேமேஜ் நிறைய கொடுத்து ஆல்ரெடி போட்டுலாம் வேற ஒன்று போட்டுட்டான். ரே இட கொஞ்சம் ரெடி விஎஸ்எஸ் வச்சுருக்கான். லாங்லேருந்து விஎஸ்எஸ் வச்சு நம்மளை போட்டுலாம் பார்க்குறேன். அங்கே தான் எனக்கு பார்த்தா நான் பிரிட்ஜ் மேலே இருக்கியா இப்போ நம்மளை போட்டதில் வருவான். நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கெல்லாம் போட்டுக்கலாம். மெடிக்கெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பைப்பில் வந்து எனக்கு வந்து என்ன கிடச்சிதுன்னா M4A1 இசரி கிடச்சிச்சு. நமக்குன்னு எடுத்து வந்து கொடுத்து நம்ம வந்து கில் பண்ணல. இன்னும் ஒருத்தர் வந்து விஎஸ்எஸ் டேமேஜ் கொடுத்து போட்டு தள்ளிட்டான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? க்ளூவில் உடைக்க போகிறோம். ஏன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு எனிமே வந்து சைடில் வந்து சுட்டுட்ருக்கான். நம்ம வந்து க்ளூவில் உடச்சா அவன் இவனை போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம போட்டு தரான். ஏரா க்ளூவில் உடைக்கிறான்டா க்ளூவில் உடச்சு காலி பண்ணானா ஆல்ரெடி வந்து காலி பண்ணிட்டேன். இல்லை இல்லை காலி பண்ணல இப்போ வந்து காலி பண்ணிட்டான். இன்னொருத்த வந்து காலி பண்ணிட்டான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஜோனுக்கு போகிறேன். ஏன்னா ஜோன் வந்து போட ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த சோனா செம டேமேஜ் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு தள்ளிருப்பேன். இங்கே தான் நான் சொல்கிறேன் அங்கே தான் சொல்கிறேன் பார்த்துட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம முடிச்சலாம். ஒவ்வொருத்தனா காலி பண்ணிட்டே இருக்கான். நம்ம கில் பண்ணலாம் வந்தானே இன்னொருத்தன் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ வந்து போட்டு இருக்கான் பார்த்துட்டு அவனை வந்து முடிச்சிடலாம். இங்கே தானே ஒழிஞ்சிருந்த நீனே இப்போ லூட் அடிக்க வந்து கீழே வைக்கிறோம். க்ளோவில் போட்டேன் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கேன். இப்போ வந்து க்ளோவில் உடச்சலாமா நம்ம கிட்ட புல்லட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. க்ளோவில் உடச்சவன் வந்து காலி பண்ணுறேன். க்ளோவில் உடைக்க நான் பயந்துட்டு ஓடுறா ஓட்ட மாட்டான் போல இருக்கே. எத்தனை க்ளோவில் போட்டால் சரி இன்னும் க்ளோவில் உடைய மாட்டேது. தேவையில்லாமல் செவத்தில் சுட்டுருங்க. க்ளோவில் உடஞ்சு இன்னொரு க்ளோவில் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனேன். நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எல்லாம் எடுக்கிட்டு எடுத்தாவணும். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துறேன். இப்போ நம்மளோட ஏம் வந்து ஜோனுக்கு போனால் நம்ம கிட்ட இன்னில் கொஞ்சம் தான் இருக்குது. நான் வந்து ஜோனுக்கு வந்தேன். கையில் இருந்த எல்லா இன்னிலும் கிடையாது. ஒரு நாலு இன்னில் நம்ம தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லாஸ் ஒன்றே வந்துட்டேன். இனி வந்து ஜோனை ஓடுறத உடையந்துட்டு இருக்காங்க. வாடடி நீ ஜோனை ஓடுறத நல்லா தெரியுது பார்த்துடா இப்போ கண்டுபிடிச்ச நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சிடான். நீ ஜோனுக்கு வர முடியாதா செம டேமேஜ் என்னடா இது பத்து பத்து டேமேஜாக போகுது ஜோனுக்கு அறவில் முடிக்கலாம் பார்த்தா ஜோன் உள்ள தான் இருக்கான். தப்பிச்சு ஓடிட்டாயா டிவிடி வாடா க்ளோவில் போட்டான் இன்னொரு க்ளோவில் போட்டான் தப்பிச்சு ஓடிட்டா நீ இங்கே வேணா தப்பிக்கலாம்டா எங்கேயாச்சும் நீ மாட்டுவிடா ஓடிட்டானா சந்தர்ப்பம் வந்து ஓடிட்டான். எப்படியா அந்த சந்தர்ப்பம் எனக்கு தெரியும். கிரெடுத்துக்கு போகிறோம் என்ன கிரெடுத்துக்கு கூட எனக்கு போட்டதெல்லாம் பார்க்குறது மறுத்து பண்ணியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் வந்து போட்டு தெளிச்சு இப்போ நம்ம வந்து மூணு கிலோ தான் பண்ணுறோம். வெறும் மூணு கிலோ தான் பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டு பேரும் க்ளோவில் போட்டுருக்காங்க. ஆனால் எனிமி இருக்கிறமே எனக்கு வந்து சத்தம் கேட்கல. எனிமி இருக்க மாட்டாங்க எனக்கு இல்லை எனிமி இருக்கான் எனக்கு சத்தம் கேட்குது. இங்கே தான் ஒழிஞ்சிருக்கியாடா நல்லவேளை நம்மளை பார்க்கல போலக்கு செம டேமேஜ் 40 டேமேஜ் கொடுத்தேன். இதனால் வந்து போட்டுதல முடியல. இப்போ வந்து நம்ம சைடில் போய் போட்டுடலாம். கண்டிப்பாக இழுத்து போட்டு ரொம்ப முடிச்சு அவ்வளோ தான். என்னடா கேம் ஃபயர்லாம் போட்டிருக்கேன். கேம் ஃபயர்லாம் பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நானும் கேம் ஃபயர் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு பார்த்து ரொம்ப நாளாச்சு. மேலே வந்து சொல்கிறேன் இட இருக்க கொஞ்சம்ரா ஹெல்மெட் பாதிக்கால் இன்னும் கொஞ்சம் தான் நம்மளை காலி போடுறேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து வாங்கிட்டு சாவன் நினச்சிடா வாங்கிக்கலாம் சாப்பிட மேலே தான் இருக்கியா கிரண்டு தூக்கி போடுறாயா கிரண்டு தூக்கி போட்டால் நம்ம வந்து சைடில் போயிடலாம். அடே எப்போ டேமேஜ் ஆனால் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து நட நல்லவேளை அந்த இடத்துல நம்ம நிற்கலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம காலியாகிருப்போம். மேலே தான் இருக்க நல்லா தெரியுது. ஒழுங்காக ஓடி போயிடு நான் வந்தேன் அவனை முடிச்சு விட்ருவேன். இப்போ என்ன பயம் வரேன்னா கையில் என்ன கிரண்டு வச்சிருக்கானா கிரண்டு வச்சுலாம் நினைக்கிறேன். கிரண்டு இல்லையாடா ஒரு கிரண்டை வச்சு நான் போட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே போயிடலாம். கையில் வந்து 9 க்ளூவல் இருக்கு. நம்ம என்ன பயமாக இருக்கா சைடில் போனால் தலையில் அடிச்சிருவான். இப்போ நம்ம வந்து மேலே போயிடணும். பயந்துட்டு ஓட்டானா நம்மகிட்ட வந்து பவர் இருக்குது போயிடலாம் ஊக்காங்க பிறகு போட்டு போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ ஊக்காங்க போட்டு மேலே போயிடலாம். மேலே போய் அதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணலாம். ஊக்காங்க பிறகு ஆக்டிவேட் பண்ணுறோம் மேலே போகிறோம். சுட்டுப்பாரு முடிஞ்சால் தைரியம் இருந்தால் சுட்டுப்பாரா ஸ்கோப் வச்சு மண்டல அடிச்சு விட்டுருவோம். ஆனால் சுட மாட்டேன் அந்த பயம் இருக்கணும். அண்ணன் வரணும்னு பயம் இருக்குல்ல தேவையில்லாமல் இது கூட என்ன சொல்கிறேன். இப்போ நம்ம மேலே போயிடலாம். சேஃப்டிக்கு வந்து இந்த இடத்துல மேலே தான் இருக்கனால ஓடிக்கலாம் பயந்து இல்லை சைடில் தான் இருக்க பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு பின்னாடி சைலண்டாக ஒழிஞ்சிருக்கா நம்ம எப்போ வரும் நம்மளை எப்போ போட்டு தரேன் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கணும் முடிச்சிடற மேலே தான் இருக்கான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கையில் வந்து கிரண்டெலாம் இருக்குது கிரண்டு தூக்கி போட முடியாது. ஏன்னா டாப்பில் இருக்கால இவ்வளோ இடத்துல நம்ம எப்படி போட அவன் தூக்கி போட மாட்டோம் அவ்வளோ தூரம் வருது ஒரு சான்ஸ் கிடைக்கண்டா கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்னா கீழே ஒரு எனிமி இருக்கான் கீழே இருக்க மேலே வந்து நம்மளை போட்டு தரேன்னா நம்மளை சூட கண்டிப்பாக வருவான். கீழே இருக்கா எனக்கு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்கே மேலே ஏறி வந்துடுறா நமக்கு ஒரே சான்ஸ் தான் மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு போட்டுதல். அதுக்கப்புறம் நமக்கு ஏன் வைக்கிறோம்டா என்ன எனக்கு ஏன் வைக்கிற முடிச்சிடலாம் தேவையில்லாமல் ஏன் வச்சு வாங்கிற மாட்டேங்க காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 5 கிலோ தான் பண்ணியிருக்கோம். 5 பேர் தான் போட்டு இருக்கோம். இன்னும் ஒருத்தான் தான் இருக்கான். அந்த ஒருத்தனும் டவுனில் தான் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு அவன் முடிச்சவன் கீழே ஓறாயா கீழே ஓர சத்தம் கேட்குது. உன பார்த்து நான் நல்லா சத்தம் கேட்குது. இப்போ நம்ம கீழே குதிக்க முடியாது. கீழே குச்சா ஒரே சிலம் நம்ம முடிச்சிடும். எங்கடா இருக்க கீழே க்ளோவல் போட்டுருக்கானா நம்ம போட்ட க்ளோவில் இவ்வளோ நேரம் சேஃப்டியாக ஒழிஞ்சிடும். இப்போ வந்து எங்கே போனதில் பயந்துக்கிட்டு ஓட்ட முடியும். எங்கடா ஒன்று அது கூட ஆளாக ரெண்டு பேர் தான் இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் ஆகணும். இங்கே ஓடி ஒழிஞ்சிக்கிட்ட முடியல இருக்கு. நீ எங்கே ஒழிஞ்சா சரி உனக்கு போட்டு தான் முடியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த சைடில் ஜம்ப் பண்ண போகிறேன். ஜம்ப் பண்ணி நம்ம சுற்றி சுற்றி ஆரம்பிச்சுனா ஜம்ப் பண்ணிடலாமா ஜம்ப் பண்ணியாச்சு. ஊக்காங்க போட்டு அந்த சைடில் போக முடியுமா செக் பண்ணி பார்த்தனா போக முடியும்னு நினைக்கிறேன். இல்லை போக முடியாது கீழே குதிச்சுனா எங்கே ஒழிஞ்சிடும் அந்த கட்டை பண்ணியிருக்கானா ஆயில் பிரேக் பண்ணியிருக்கானா இல்லை ஃபேக்ட்ரிக்கு வெளியே இருக்கானா எனக்கு தெரியல. ஆனால் எங்கேயோ இருக்கான் அடி வெளியே வடா நீனா வந்து எனக்கு நல்லது ஜோனோட போட போகிறானுங்க. என்ன 15 செகண்ட்ல ஜோன் வந்துடும். நம்ம கிட்ட கிரண்ட் இருக்குது ரெண்டு கிரண்ட் இருக்குது. கிரண்டு தூக்கி போட்டு போகலாம் அந்த கட்டை பண்ணி போட்டு பார்க்கலாம். ஆனால் கிரண்டு வேஸ்ட் ஆக வேணாம்னு பார்க்குறேன். பரவாயில்ல சரி போட்டு பார்க்கலாம். ஒரு டவுட்டாக இருக்குது அந்த கட்டை பண்ணிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரண்டு தூக்கி போட்டலாமா கிரண்டு எடுத்தாச்சு ஒரே ஒரு கிரண்டு தான் போனால் போகுது தூக்கி போடலாம். இருக்கிற கட்டை பண்ணி ஒழுங்காக ஓடி போயிடுறா இல்லை கட்டை பண்ணியும் இல்லை ஜோனை வந்துருச்சு ஃபேக்ட்ரிக்கு வெளியும் இல்லை. அப்போ எங்கடா மேலே இருக்கியாடே எப்படா மேலே ஏறினேன் நம்ம கீழே கொஞ்சம் சாக்கில் மேலே ஏற்றாமல் இருக்குது. கீழே வரமாட்டான் கண்டிப்பாக கீழே வரமாட்டான். டே ஜோனை ஏசிட்டு போகிறானே தேவையில்லாமல் ஜோனில் மாட்டிக்கிட்டே இவன் ஜோனுக்கு வரமாட்டான் போல இருக்குது. ஜோனை உள்ளே செத்துறோம் போல இருக்கு. கீழே வேணாண்டா அவ்வளோ தான் செத்துறான் ஜோன் உள்ளே செத்துறான். நமக்கு வந்து கீழே வேலை வேறு 5 கிலோ தான் வந்திருக்கு. பரவாயில்ல நம்ம வந்து போயா வாங்கியாச்சு. சோலோ ஃபீஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் போய் வாங்கல சோலோ மேட்ச்சில் போய் வாங்குறேன். சரி ஓகே இந்த இடங்களும் பிடிச்சி நினைக்கிறேன். பை பை டேக் கேர்.
We'll be right back.